ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் திற்றென்க மன்னவன் கண். ஒற்றர்களும் புகழமைத்த அறநூலும் எனும் இந்த இரண்டு பகுதியுமே ஒரு மன்னன் தனக்குரிய இரு கண்களாக கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் துணை. எல்லாருக்கும் நிகழ்கின்ற எல்லாவற்றையும் எக்காலத்திலும் மிகவும் விரைவாக ஒற்றர் மூலம் அறிந்து கொள்ளுதல் வேந்தனுக்குரிய தொழிலாகும். ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொல கிடந்தது இல். பகை நாட்டு நிகழ்ச்சிகளை ஒற்றன் மூலமாக தெரிந்து கொண்டு அவற்றின் பொருளையும் ஆராய்ந்து தெரியாத மன்னன் போரில் வெற்றி கொள்வதற்கு வழியே இல்லை. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றெங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசன் செயல்களை செய்பவர்கள் அரசனுக்குரிய சுற்றத்தினர் அரசனை விரும்பாத பகைவர் என்று சொல்லப்படும் அனைவரையும் ஆராய்வதே ஒற்றரின் கடமை. கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உக அமை வல்லதே ஒற்று. சந்தேகப்படாத மாற்றுருவுடன் இவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல் அறிந்ததை தன் அரசனை தவிர பிறருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்று. துறந்தார் படிவத்தராகி இறந்ததை ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. புக முடியாத இடங்களுக்கும் துறவியர் வேடத்தோடு சென்று அனைத்தையும் ஆராய்ந்து எவர் யாது செய்தாலும் அதனால் சோர்வடையாதவனே ஒற்றன். மறந்தவை கேட்கவற்றாகி அருந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மறைவான பேச்சுகளையும் கேட்டு அறியக்கூடிய திறமை உள்ளவனாகி தான் அறிந்தவற்றில் எவ்வித சந்தேகமும் இல்லாதவனே நல்ல ஒற்றன். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக்கொழல். ஓர் ஒற்றன் அறிந்து வந்து சொன்ன செய்தியையும் மற்றும் ஓர் ஒற்றனை ஏவி அறிந்து வருமாறு செய்து உண்மையை ஒப்பிட்டு அறிதல் வேண்டும். ஒற்றொற்றுணராமை ஆழ்க உடன் மூவர் சொல்தக்க தேரப்படும். ஓர் ஒற்றன் மற்றும் ஓர் ஒற்றனை அறியாதபடி பார்த்துக் கொள்வதோடு இப்படி மூன்று ஒற்றர் சொல்வதையும் ஒருங்கே ஆராய்ந்து உண்மை தெரிய வேண்டும். சிறப்பறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யில் புறப்படுத்தானாகும் முறை. பிறர் அறியும்படியாக ஒற்றனுக்கு சிறப்புகளை செய்யக்கூடாது. செய்தால் மறைக்க வேண்டிய ரகசியத்தை அரசனே வெளிப்படுத்தியவன் ஆவான்.